ஹாய் ஜான்சி, பேக்கிங் சோடாவுக்கும் வாஷிங் சோடாவுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிப்பது எப்படி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கு. பேக்கிங் சோடானா என்ன, வாஷிங் சோடானா என்ன, பேக்கிங் பவுடர்னா என்ன அப்படின்னு போட்டு நல்லா குழப்பிக்குவாங்க. இப்போ ஒவ்வொன்றையும் தெளிவாக நான் விளக்கமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதோடைய கெமிக்கல் நேம், கெமிக்கல் காம்பினேஷன் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு எப்படி வீட்டில் நாமளே இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இது வாஷிங் சோடா, இது பேக்கிங் சோடா. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் நாமளே வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த வாஷிங் சோடாக்கு இன்னொரு பேர் சோடா மண்ணுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தவே மாட்டோம். இது துணிகளில் இருக்கிற கரையை எடுக்கிறதுக்கு, அதே போல பாத்ரூம்லாம் கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்றது. இது நம்ம இட்லி தோசைக்கு போடுற பேக்கிங் சோடா. இதுக்கு நிறைய பேர் இருக்கு. ஒன்னு சோடா உப்பு. இது நான் வீட்லயே நான் சோடா உப்புன்னு தான் போட்டு வச்சிருப்பேன் பாருங்க. இன்னொரு நேம் என்னன்னா சோடா மாவு. இன்னொரு நேம் ஆப்ப சோடா. சோடா உப்பு, ஆப்ப சோடா, பேக்கிங் சோடா, சோடா மாவு எல்லாமே ஒண்ணுதான். அதை நம்ம இட்லிக்கும் தோசைக்கும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். வேற சில ஃபுட் ஐட்டமுக்கும் நம்ம போடுவோம். இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா கெமிக்கலா ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான். இதுக்கு சோடியம் பைகார்பனேட்னு பேரு, இதுக்கு சோடியம் கார்பனேட்னு பேரு. அந்த பை மட்டும் இருக்காது. ஏன்னா இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இதுலயும் சோடியம் இருக்கு, இதுலயும் சோடியம் இருக்கு, இதுலயும் கார்பன் இருக்கு, இதுலயும் கார்பன் இருக்கு, இதுலயும் ஆக்சிஜன் இருக்கு, இதுலயும் ஆக்சிஜன் இருக்கு. ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், இதுல ஹைட்ரஜன் இருக்கு, அதுக்கு பதில் இதுல ஒரு மாலிக்யூல் சோடியம் அதிகமா இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த மாலிக்யூல் சோடியம் வந்து இதுக்கு காரத்தன்மையை கொடுக்குது, அந்த ஹைட்ரஜன் இதுல இருக்கிறது காரத்தன்மையை குறைக்குது. அவ்வளவுதாங்க வித்தியாசம். இப்ப இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்னொரு குழப்பம் பண்ணக்கூடிய ஒரு பொருள் என்னன்னா பேக்கிங் பவுடர். இந்த மூணையும் தான் நம்ம ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் பேக்கிங் பவுடர். இந்த பேக்கிங் பவுடர் என்ன அப்படின்னா, நம்ம கேக்குக்கு பிஸ்கெட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். இது என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, இந்த சோடா உப்பு தான் பேக்கிங் பவுடர். அது கூட சில விஷயங்களை ஆட் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த வாஷிங் சோடாவை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண போறதே இல்லை. சோ இதை நம்ம தனியா நகர்த்தி வச்சிடலாம். இது ரெண்டு தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்றது. இப்ப இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு நான் சொல்றேன். இந்த சோடா உப்பு, வினிகர் அல்லது மாவு இந்த மாதிரி புளிப்பு தன்மையோட ஆட் பண்ணும்போது சீக்கிரமாவே நுரைச்சு மேல வந்துடும். ஆனா இந்த பேக்கிங் பவுடர் ஸ்லோ ரைசிங், கொஞ்சம் கொஞ்சமா புளிக்கும். கேக்குக்கெல்லாம் நமக்கு உடனே புளிக்க கூடாது. அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த சோடியம் பைகார்பனேட் கூட வேற சில பொருட்களை ஆட் பண்ணி அதை பேக்கிங் பவுடர் அப்படின்னு பேக்கெட் பண்ணி விக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல வேற என்ன பொருள் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாருங்க. பாருங்க, இன்கிரீடியன்ஸ்ல சோடியம் பைகார்பனேட் அதாவது ஆப்ப சோடா ஆட் பண்ணிருக்காங்க. அது கூட கொஞ்சம் கார்ன்ஃபிளோர் ஆட் பண்ணிருக்காங்க. அது கூட சோடியம் அலுமினியம் சல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு பொருளை ஆட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஆட் பண்ணும் போது அது கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகி வரும், கேக் மாதிரி ஐட்டம்லாம். அதனால இந்த பேக்கிங் பவுடரை நம்ம அதுக்காக யூஸ் பண்றோம். சோ பாத்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, இதுவும் அதுவும் ஒண்ணுதான். இது கூட வேற சில பொருட்களை சேர்த்துனோம்னா அது பேக்கிங் பவுடரா மாறுது. அதனால ரெண்டுக்கும் தன்மை ஒரே மாதிரி தான் இருக்கும், ரெண்டுமே குளுமையா தான் இருக்கும். சோ இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் நினைக்கிறேன். இப்போ வாஷிங் சோடாவா இல்ல பேக்கிங் சோடாவா அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நமக்கு ஒரு ஈஸியான டெஸ்ட் இருக்கு. அது என்னன்னு நான் இப்போ சொல்றேன். நம்ம ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஜாலியா ஒரு பரிசோதனை பண்ண போறோம். இப்போ நான் இந்த சோடா உப்பை கொஞ்சம் கையில் எடுத்திருக்கேன். சோடா உப்பு, சோடா மாவு, ஆப்ப சோடா, சோடியம் பைகார்பனேட் எல்லாம் ஒன்று தான். திரும்பவும் சொல்கிறேன், இதை கொஞ்சம் கையில் எடுத்து இப்போ நான் டேப் வாட்டரில் காட்டுறேன். இப்போ டேப் வாட்டரில் காட்டும்போது அப்படியே ஒரு கூலிங் எஃபெக்ட் வரும். கூலிங் எஃபெக்ட் வந்துச்சுன்னா அது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேக்கிங் சோடா அப்படின்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப நம்ம வாஷிங் சோடாவை கொஞ்சம் கையில எடுத்துக்கலாம். வாஷிங் சோடா, சோடியம் கார்பனேட், சோடா மண்ணு மூணும் ஒண்ணுதான்.
இப்ப இத டேப் வாட்டர்ல நம்ம கொஞ்சம் காட்டலாம். வாவ், ரொம்ப சூடா இருக்கு, கை பொறுக்கிற சூடு இருக்கும். நல்ல சூடா இருந்தா அது வாஷிங் சோடா அப்படின்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். அது நல்ல கூலிங்கா இருக்கும், இது சுடும், ரொம்ப கை வெந்தெல்லாம் போகாது. நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி நீங்களும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கும். ரெண்டுமே விலை கம்மி தான், ரெண்டுக்கும் நிறைய யூசஸ் இருக்கு. நான் என்னென்ன யூஸ் சொல்லி அடுத்தடுத்த வீடியோ பல்ல சொல்றேன். அடுத்ததான் நம்ம இன்னொன்னு பார்த்தோம் பாத்தீங்களா, பேக்கிங் பவுடர் அப்படின்னு. இதை தண்ணியில போட்டு டெஸ்ட் பண்ணா கூலிங் எஃபெக்ட் தான் வரும். ஏன்னா இது சாப்பிடற பொருள் அல்லவா, அதனால கண்டிப்பா கூலிங் எஃபெக்ட் தான் வரும். ஏன்னா அதுல வந்து சோடா உப்பு தான் கலந்திருக்காங்க, அது கூட தான் சில பொருட்கள் கலந்திருக்காங்க. அதனால இது ரெண்டுக்கும் வித்தியாசம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சோ இந்த மாதிரி பேர் எழுதி வச்சுக்கிறது நல்லது. இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும் நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா கிளியர் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஆஸ் ஜான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.